சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லெவஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் நிறைய பேர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பூஜிதா பொன்னியின் செல்வன் இந்த ஆண்டின் தமிழின் மிகப்பெரிய வெற்றி படமாக திரையில் புதிய சாதனைகள்லாம் படைச்சிக்கிட்டு இருக்கு. பொன்னியின் செல்வன் பார்த்திங்க அப்படின்னா, திரைத்துறையில் பலரும் இந்த படத்தை எடுக்கணும்னு முயற்சி செய்தாங்க, பட் யாருனாலையும் முடியல. பட் நம்மளுடைய மணிரத்னம் அவர்கள் இதை வந்து செய்து காட்டினாங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை என்ன சொல்லணும்னா, அவருக்கும் இந்த கனவு, பொன்னியின் செல்வன் கனவு பல காலமாக உள்ளதாக இருந்துச்சு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல, அந்த நம்பிக்கை தந்ததுல இவருக்கு மிகப்பெரிய ரோல் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். எஸ் கரெக்டா சொல்லியிருந்த ராகேஷ், பொன்னியின் செல்வனுடைய திரைக்கதைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கிறவர். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு மேடை நாடக கலைஞர், நடிகர், திரையாளுமை, பொன்னியின் செல்வன் திரைக்கதை எழுத்தாளர் திரு இளங்கோ குமரவேல் அவர்களையும் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எஸ், உங்களை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நாங்க வந்து தரையில பாக்குறோம், திரையில பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உரையாட போறோம். ஸோ முதல்ல எங்க வணக்கம் தமிழா சார்பா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்துக்கு திரைக்கதை எழுத்தாளராக இருந்து மிகப்பெரிய பங்கு சேர்த்திருக்கீங்க, பலம் சேர்த்திருக்கீங்க சார். மிக்க நன்றி சார். முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, தமிழில் எத்தனையோ சரித்திர நாவல்கள் இருந்தும் இன்னைக்கும் பொன்னியின் செல்வன் கொண்டாடப்படுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? நிறைய விஷயங்கள் கொண்டாடப்படுது. பொன்னியின் செல்வன் வந்து என்ன சொல்கிறது, கல்கியோட ஆளுமைன்னு அதை சொல்லலாம். அவருடைய மொழி, அவருடைய நடை, அவருடைய ஹியூமர், அவருடைய நகைச்சுவை, இது அவருடைய அங்கத சுவை, இது எல்லாமே ரசிகர்களை போய் சேர்ந்துருக்கு. அது கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கல்கி வந்து தமிழக நெஞ்சங்களை ஆண்டிருக்கிறார். அது அப்படியே தொடர்ந்துட்டு வருது. அது ஏன் தொடர்ந்துட்டு வருதுன்னு எனக்கு பதில் தெரியல. தொடர்ந்துட்டு வருதுன்னு தெரியுது, அவ்வளோதான். நானும் அதற்குள் ஒருவன், அதனுடைய ரசிகர்களில் நானும் ஒருவன். சார், பொன்னியின் செல்வன் ஒரு மிகப்பெரிய நாவல். இந்த நாவலை நம்ம சன் டிவி நேயர்களுக்காக சுருக்கி எளிமையாக சொல்ல முடியுமா சார்? எல்லா நாட்டிலையும் சதி நடக்கும். ஒருத்தர் ஒரு சதி செய்வாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தர் இன்னொரு சதி செய்வாங்க. தன் குடும்பம் ஆட்சிக்கு வரணுன்றது எல்லா காலகட்டத்திலும் எல்லா மன்னர்களிடத்துலையும் இருந்திருக்கும். அதை பெருவாரியாக எடுத்து பேசுகிறது தான் இந்த கதை. அதை ஒரு சாமானியனுடைய பயணத்தில் அதுக்கு என்ன தீர்வு காணப்படுதுன்றது தான் அந்த கதை. சூப்பர் சார், ரொம்ப எளிமையாக ஒரே லைனில் டக்கு. இல்லை, இது என்னோட பார்வையில், இதை நீங்கள் மாற்றியும் சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். அண்ட் சார், கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வனை வந்து நீங்கள் 1999 வந்து மேடை நாடகமாக மாற்றினீங்க. அப்பத்திலிருந்தே இப்போ வரைக்கும் பொன்னியின் செல்வன் வந்து ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எப்படி சார் பொன்னியின் செல்வன் அந்த கதை மேலே அந்த காதல் உருவாச்சு? உண்மையை சொல்லணும்னா அது வந்து ஒரு க்ஷண நேரத்தில் நடந்தது. ஒரு அப்படி நடந்தது. நாங்கள் வந்து நான் முதல்ல பாண்டிச்சேரியில் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் படித்தேன். அதுக்கப்புறம் கூத்துப்பட்டறையில் இருந்தேன். அங்கே இருக்கும்போதே குழந்தைகளுக்கான நாடகம் செய்யலான்னு நாங்கள் வந்து நண்பர்களெல்லாம் சேர்ந்து முதலில் ஆங்கிலத்திலும் பின்னர் தமிழிலும் குழந்தைகளுக்கான நாடகம், சரி அப்படியே மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் இல்லையா அந்த கலையை. ஸோ கிராமங்களுக்கு போவோம்னு சொல்லி ஒரு ஃப்ரெஞ்ச் பிளேரைட் மூலியர், நம்ம காசேதான் கடவுளோட மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது. வீட்டுக்குள்ளே ஒரு சாமியார் வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு கதை. அது 15வது நூற்றாண்டில் மூலியர் எழுதியிருக்கார், ஒரு காமெடி. அதை எடுத்துகிட்டு வில்லேஜ் வில்லேஜாக போனோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது ஒரு டூர். 40 ஷோக்கு மேலே அதை பண்ணியிருப்போம். அப்போ ஒரு நண்பர் வந்து சொன்னார், இதெல்லாம் பண்ணுறீங்களே நீங்கள் ஏன் பொன்னியின் செல்வன் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ என்னோடய இயக்குனர் பிரவீன், அவர் மிகச்சிறந்த இயக்குனர், அவர் வந்து சொன்னார், நீ எழுதுனா நான் டைரக்ட் பண்ணுறேன். ஓ, அப்போ நீ டைரக்ட் பண்ணுறதுனா எனக்கு சந்தோஷம், ஏன்னா அவர் ஒரு பொறுப்பு எடுத்துகிட்டே விட மாட்டார். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அப்படி தான் அதை டிசைட் பண்ணும். சரி ஓகே பண்ணலாம். அதுக்கான நம்பிக்கைக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நம்மளுடைய மரபு கலைகள், நான் பார்த்த தெருக்கூத்து, நான் பார்த்த நிகழ்கலை வடிவங்கள், எங்களுக்கு அறிமுகமான அந்த தற்காப்பு கலைகள், இசை வடிவங்கள், ரெண்டாவது எங்கள் கூட இருந்த நடிகர்கள், சில பேர் நல்ல ஸ்கல்ப்டர்ஸ், பெயிண்டர்ஸ், டான்சர்ஸ். ஸோ இவ்வளோ பலம் இருக்கும்போது தெருக்கூத்து மாதிரி ஒரு வடிவம், ஏன்னா அங்கே வந்து ஒரு திரையை வச்சா மொத்தம் மகாபாரதத்தையே நடத்துவாங்க. இதை விட அது பெரிய கதை. நான் கதையாக மட்டும் பாருங்கள், மகாபாரதத்தை அவங்க நடத்துவாங்க. அவங்களுடைய அந்த கியரில் மட்டுமே அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்பெக்டக்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மாண்டம் அதில் வந்துடும், அவங்க தோட்டத்துலேயும் அதுலேயும். ஸோ இப்படி செய்யக்கூடிய கலை நம்ம மரபுலையும் நம்ம கிராமங்கள்லையும் இருக்கு. இதை பயன்படுத்துவோன்னு தான் ஒரு சிங்கிள் செட் நடிகனோட கற்பனையில் தான் அது கடம்பூராகவும் தஞ்சையாகவும் கடலாகவும் காடாகவும் மாறணும்.
சின்ன சின்ன விஷயங்களை பார்வையாளர்களுக்கு கொடுத்தா போகிறோம். நாடகம் பார்க்க வர யாரும் அந்த இது எப்படி வரப்போகுது, இது எப்படி வரப்போகுதுன்னு வரல. அதை இவங்க எப்படி செஞ்சு காமிக்க போகிறாங்க? நான் அதை என் அனுபவமாக எடுத்து சொல்லும்போது நான் சரியாக சொன்னேன் என்றால் அது பார்வையாளர்களை போய் சேர்ந்துடும். அங்கே நின்று அப்படி இப்படி முடிச்சிருந்தேன்னா பாவம் தடுமாறுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு செடியை வச்சுட்டு ஐயோ அந்த காடு எப்படி இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல காடை அவன் எப்படி காட்டியிருக்கான்னு பார்ப்பாங்க. உங்களுடைய கற்பனையும் எங்களோட சேர்ந்துடும். அப்படி ஒரு குடுக்கல் வாங்கலை தான் நாடகம் நடக்குது. நம்மளுடைய மரபில் அது ரொம்ப அதிகம், அதை பயன்படுத்திக்கிட்டோம். அப்போ எங்களுக்கு அது சுலபமாக இருந்தது. பட் ரொம்ப டைம் எடுத்துது, 1 இயர் ஆகிடுது. இப்போ 1 இயர் 98 பிகினிங்கில் நான் எழுத ஆரம்பித்தேன், அது 99 ஆகஸ்ட்டில் ஸ்டேஜ் ஆச்சு. அண்ட் இளங்கோ குமரவேல் அவர் வந்து ஒரு ஆக்டராக தெரியும், ஒரு ரைட்டராக தெரியும், பர்சனல் லைஃப்பில் அவர் எப்படி, அவருடைய ஃபேமிலி அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். எல்லாரையும் மாதிரி நானும் ஒரு சாதாரண ஆள் தான். என் ஒய்ஃப் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, இட்ஸ் லவ் மேரேஜ், ஐ ஹவ் ஒன் டாட்டர். அவங்க இப்போது காலேஜ் முடிச்சுட்டு ஷீ இஸ் டூயிங் அ ப்ராஜெக்ட்ஸ். என் ஒய்ஃபும் ஒரு ரைட்டர், அவங்க அட்வர்டைசிங் ரைட்டர். அப்படி தான் நாங்கள் மீட் பண்ணோம். நான் சென்னை தான், சென்னையில் தான் நான் பிறந்து வளர்ந்தது, படித்ததெல்லாமே இங்கே தான், ஸ்கூல் எல்லாமே. அண்ட் சார், பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற மிகப்பெரிய நாவலை திரைப்படமாக மாற்றுறதே ஒரு ஆகப்பெரிய சவால். பொன்னியின் செல்வன் நாவலை கரைச்சி குடித்த ரசிகர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்தியாவின் டாப் இயக்குனர் மணிரத்னம் சாருடைய கனவு திரைப்படம், பல உச்ச நடிகர்கள், பல கோடி ரூபாய் பட்ஜெட், பான் இண்டியா இப்படின்னு பல முக்கியத்துவங்கள் நிறைஞ்சிருக்கு. இதுக்கு மத்தியில் ஒரு திரைக்கதை எழுத்தாளராக நீங்கள் சந்தித்த சவால் பற்றி சொல்லுங்கள் சார். சவால் அப்படின்றத விட ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்தோம். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எங்கேயும் போய் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை எதிர்க்க உட்காந்துருக்கிறது வந்து மணிரத்னம். நான் காலேஜ் படிக்கிற காலத்துக்கு முன்னாடிலேருந்து அவர் படம் எடுத்துருக்கார். அவர் இதை 2 வாட்டி எழுதி எல்லாம் பண்ணிட்டு தான் அவர் உட்காந்துருக்கார். ஸோ எனக்கு அந்த மாதிரி சவால்களாக தோணலை. இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கூட போக முடியும் அப்படி தான் நான் நினச்சேன். அது அந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எழுத ஆரம்பிக்கிற அதே காலகட்டத்தில் இந்த லொக்கேஷன்ஸ் பார்க்குறது ஒரு சைட், காஸ்ட்யூம்ஸ் எப்படி இருக்கும் ஒரு சைட், ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் ஒரு சைட், இப்படி மொத்த டீமும் வேலை பார்த்துட்டே இருந்தது. அது ஏன் சாத்தியமாச்சுன்னா அயராத உழைப்பு, எல்லோருடைய உழைப்பு. அது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா, அவங்கெல்லாம் வந்து இங்கே என்ன நடக்கு, இப்போ ஒரு சீன் எழுதி அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க வேறு இதுக்கு பண்ணி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, இதை இன்க்ளூட் பண்ணி அதுக்கான இது நேரம் அப்படின்னு அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க ஷெட்யூல். அதனால தான் இங்கே ஒரு தவறு நடந்தால் அது எங்கே பாதிக்குன்ற லெவலுக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நடுவில் இயக்குனர் கேட்குறது எப்படி கொடுக்கறது, இப்படி எல்லோரும் சேர்ந்து உழைச்சதுனால தான் அது சாத்தியமாச்சு. அது வந்து அஃப்கோர்ஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் மணிரத்னம். அவர் கேட்குறதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க வேலை பார்த்தாங்க. யாரும் வந்து தன்னை நிறுத்திக்காமல் அப்படி வேலை பார்த்தது தான் இதனுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். அண்ட் சார், திரைக்கதை அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து வேறுபாடாக இருந்தது. கண்டிப்பாக பெரிய படம் அப்படிங்கிறதுனால எதை வச்சுக்கலாம் எதை தூக்கலாம் அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கோம். அந்த டிஸ்கஷன் பற்றி சொல்லுங்கள் சார். நல்ல கேள்வி. ஆக்சுவலாக குழந்தை ஜோதினு நாங்கள் எடுத்தோம், அதை வைக்க முடியல, நேரம் இல்லாதனால அதை வைக்க முடியல. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் எழுதணும். எழுதும் போது அடுத்த காட்சிகள் வர வர இந்த காட்சி தன்னால் வெளியே போயிடுது. ரொம்ப நல்ல சீன், எனக்கு அவர் எழுதுனதில் ரொம்ப பிடிச்ச சீன்லாம் வெளியே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். முதல் பகுதியை பொறுத்து மட்டும் அது அவரே சொன்னார், என்ன சார் நல்லா இருக்கு இதை வைக்கலாமே, இல்லை அந்த வேகத்தில் போகும்போது இது நிற்கும்னு எனக்கு தோணலை, இப்போ வேணால் இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம். அது தன்னால் போயிடுது. அது போகும்போது நம்மளும் வந்து அந்த முடிவுக்கு வந்துடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு சிந்தனை போயிருக்கு அதை ஒட்டி எது தேவைன்னு. இப்போ மணிமேகலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கேள்வி. அது ஏன்னா மணிமேகலை வந்து 99 நான் எழுதும் போதே பிளேயில் இல்லை, நான் அதை வைக்கலை. ஏன்னா அந்த கேரக்டரை கொண்டு வர முடியாது. ஏன்னா அங்கே முதல்ல கடம்பூரில் இருப்பாங்க, ஒரு சின்ன அறிமுகத்தோடு போயிடும். அவங்க மனசில் வந்தியத்தேவன் இருப்பார். திருப்பி கடம்பூரில் இந்த கொலை சதி நடக்கும்போது தான் அவங்க வருவாங்க. அப்போது இந்த சதி முக்கியமாக, அந்த ஒரு உறவு முக்கியமானு பார்த்தீங்கன்னா சதி தான் முக்கியம். அப்போது அங்கே வர முடியாத கேரக்டர் இங்கே வந்து அறிமுகப்படுத்த அவசியம் இல்லை, அதை நம்மளே விட்டுடலாம். அது சொல் வடிவத்தில் வரும். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா அப்படின்னு குந்தவை கேட்பாங்க படத்தில். அது வந்து நாவலில் கிடையாது. அந்த தொடர்பு இப்படி தான் வரும். மணிமேகலையே கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்ற ஒரு தொடர்பு இந்த ஒரு வார்த்தையில் வந்து தான் நிற்கிது. அதுக்கு பின்னாடியும் அவ்வளோ சிந்தனை போயிருக்கு.
அதுதான் விஷயம். மணிரத்னம் சாரே சொல்லியிருந்தாரு, 5 வால்யூம்ஸ் இருக்கிற புக்கை வந்து நான் ஒரு 6 மணி நேரம் படமாக தான் பார்க்குறேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லா விஷயத்தையுமே பார்த்து மக்களுக்கும் புரிகிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில கவனங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனாலே என்னவோ நல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருந்தது, ஒரு சில சீன்ஸ் வந்து இல்லைனாலும் அதனுடைய கதை வந்து அம்சம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதில் யாரும் இன்னும் சொல்லாத ஒரு விஷயம், அந்த நாவல் பார்த்தீங்கன்னா பாதாள சிறையில் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டருக்கு இந்த இவங்களுடைய சோழர்களை பற்றிய பல மர்மங்கள் உண்மைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்காகவே அவரை பாதாள சிறையில் வச்சுருப்பாங்க, அது மூலமாக பல உண்மைகள் வெளியே வரும். மணிரத்னத்துடைய என்ன சொல்கிறது, அந்த நுட்பம் என்னென்னா அந்த கேரக்டரை தூக்கி வெளியே வச்சார். ஓ, அவனை கைது பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க, ஒருவேளை கைது பண்ணதுக்கு முன்னாடி அவன் வெளியே இருந்தா அப்படின்னு அவனை வெளியே கொண்டு வந்திருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது, திரைக்கதையும் கதை சொல்வதற்கும் அது ரொம்ப உதவியாக இருந்தது. அதுதான் அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது இந்த மொத்த ப்ராசஸில் நடந்த ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் ஃபார் மீ. சார், அந்த கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் வந்து புனைவு தான் அப்படின்னு அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளுடைய பல ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மையாலுமே சோழா அவர்களுடைய வந்து வரலாறு தான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பார்வையில் இதில் எது உண்மை எது கற்பனை அப்படின்னு நீங்கள் ரேஷியோ போட்டீங்க அப்படின்னா எப்படி சார்? உங்கள் கேள்வியிலேயே நீங்களே கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. கல்கி அவர்களே புனை கதைன்னு சொன்ன பிறகு இதில் எவ்வளோ வரலாறு எவ்வளோ இதுன்னு கிடையாது. அவர் அழகாக வரலாற்று புனைவு, அது அவரே எழுதியிருக்கார். அதை மீறி இளைஞர்கள் அப்படி கருதுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தவறு. மற்றதெல்லாம் தேடி படிக்கிறவங்க இதை தேடி படிக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. நம்ம வரலாறு தானே, எதுக்கு ஆதாரம் என்ன கல்வெட்டுன்னு கேட்டால் கொட்டி கிடக்க தகவல். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பேசித்தானே இருக்காங்க, அது கேட்டால் முடிஞ்சு போச்சு. அவரே சொல்லிட்டார் கல்கி, அதுக்கப்புறம் ஏன் நம்ம அதை பற்றி பேசணும்? இது வரலாற்று புனைவு, அவ்வளோதான். இன்னும் டீட்டெயிலாக பார்த்தா நம்மளும் கற்றுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும். நானும் சொன்னேன்னு இல்லாமல் கண்டிப்பாக சார், ஏன்னா உங்கள் உள்ளங்கையில் இருக்க எல்லாமே சொல்கிற விஷயத்தில் கவனம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அண்ட் சார், தமிழ்நாட்டில் நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, சோழ மன்னர்களுக்கு மட்டும் ஏன் சார் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? இன்னும் அவங்க முதல் முதல்ல கடல் கடந்து போனவங்க, கண்ணுக்கு எதிர்க்க தஞ்சை பெரிய கோயில், இந்த பிரம்மாண்டங்களை அங்கே நிறுவினதுனாலையும் அவங்களோட ரீச், கங்கை கொண்ட சோழன் அவர் ராஜேந்திரன், கடாரம் கொண்டவர், கிட்டத்தட்ட மலேசியாவோட ஃப்ரண்ட் போஸ்டன் முழுக்க பிடிச்ச சுமத்ரா மட்டும் போயிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்மளுடைய தமிழ் அடையாளமாக நம்ம அதை கருதுறோம். இதுக்கு இணையாக மதுரையிலையும் இருக்குது, வீரபாண்டியன்லேருந்து மாரவர்ம சுந்தர பாண்டியன் கதைகள் எல்லாருக்கிட்டையும் அந்த கதைகள் இருக்கும். ஸோ இது கல்கி எடுத்து ஆண்டதுனால அது இன்னும் பெருசாக எடுத்து. அண்ட் சார், கமிங் பேக் டு யுவர் லவ்லி ஜேர்னி இன் சினிமா, ராதாமோகன் அவர்களுடைய திரைப்படங்களில் வந்து நீங்கள் தனித்து தெரிவிங்க, உங்களோட வாய்ஸாக இருக்கட்டும் உங்களோட கேரக்டராக இருக்கட்டும். அண்டு உங்களுக்கு வந்து அந்த ரவி சாஸ்திரி அப்படிங்கிற கேரக்டர் இப்போ வரைக்கும் எங்கள் எல்லாருடைய ஃபேவரட் கிளாசிக். ஸோ உங்களுக்கும் இயக்குனர் ராதாமோகன் அவர்களுக்கும் இருக்கிற நட்பை பற்றி சொல்லுங்கள் சார். ராதாமோகனுடைய கேமராமேன் விசுன், அவர் என்னுடைய நண்பர், அவர் நாடகம் பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் இப்படிலாம் அவங்களுக்கு வரும்னா நீங்கள் ராதாவை மீட் பண்ணுங்கள், நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், நான் தான் ஷூட் பண்ணுறேன், அதில் ஒரு கேரக்டர் உங்களுக்கு நல்லா வரும். சரி, நான் போய் அவரை மீட் பண்ணேன் ராதாவை, அன்றைக்கி ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நான் அவரை சந்தித்ததில்லை. அவர் கதை சொன்னார், சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, அது மாதிரிலாம் நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவர் அழகிய ஏத்தியப்பள்ளி இந்த சித்தப்பா ரோல் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட அவர் திருவாங்கூரில் இருந்தவர், நான் அண்ணாமலைபுரம், காமன் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நிறைய இருக்கும், ஒரே மாதிரி ரசனைகள் இருக்கும், அந்த நட்பு ஆரம்பிச்சது. இந்த ரவி சாஸ்திரி கேரக்டர் நான் வந்து இவ்வளோ பெருசாக வரும்னு நான் நினைக்கல. அவர் முதல்ல கதை சொன்னார், ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான உறவு பற்றின கதை. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த பொண்ணு ஒரு நாள் ஒரு பெக்கரை கூட்டிகிட்டு வந்துடும், அவன் அந்த வீட்டில் இருப்பான், இந்த மாதிரி அதை நீ கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்லை அது கொஞ்சம் பெருசாகினே வருது, உனக்கு பேர் வச்சுருக்கு, இது ரவி சாஸ்திரி, நீ பாடப்போகிற ஆடப்போகிறேன்னு நான் வந்து பயந்துட்டேன். இதுன்னா பாட்டு இதெல்லாம் நாம் சரியாக வருமானு, இல்லை இல்லை நீ உட்காந்து பாடு, எல்லாம் டான்சஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது நானும் ஆடணும்னு. அதுக்கெல்லாம் பயிற்சி எடுத்து ஆடி அது இவ்வளோ பெரிய இதுவாகும்லாம் நான் நினைக்கவே இல்லை. அந்த ரெஸ்டாரண்ட் சீன், அந்த அம்மா சார் அது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்ல சீன், அதுவும் நான் ரொம்ப தயங்கினேன், இது சரியாக வருமா, நான் சொன்னால் சரியாக வருமானு. அது இல்லை இல்லை நீ வா, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண போகிறன்னு அப்படி சொன்னார் அவர். எனக்கு தெரியும் வா, அது ஒரு வாட்டி தான் பண்ணோம், அது
ஒரு வாட்டி போனால் அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணார். அப்புறம் பிரீதா சொன்னாங்க, இல்லை நல்லா இருக்கு இதுன்னு. அப்புறம் பிரகாஷ் இந்த பக்கம் இருக்க அவரும் சொன்னார். அப்புறமா ராதா சொன்னார், ஓகே போகிறோம். அதை படிக்கும் போதோ இதும் போதோ எல்லாம் ஹிண்ட்டையும் அவர் கொடுத்துடுவார். ஸோ நம்ம அந்த இதில் கரெக்ட் சரியாக பயணம் பண்ணால் அது வந்து அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சிடும். சார், ஒரு நகைச்சுவை நடிகராக, குணச்சித்திர நடிகராக உங்களை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய வில்லனாக பார்த்துட்டு இருக்கோம். இனி எந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க சார்? திருப்பியும் நீங்கள் சொன்னதிலே அது இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்தை மேம்படுத்தி அதனுடைய சிந்தனை இருக்கு இல்லையா, ஒரு எல்லாம் யோசிச்சு தானே செய்கிறோம். சிந்தனை இல்லாமல் பேச்சு இல்லை, செயல் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுத்துறதுன்றது ஒரு நல்ல விஷயம், கஷ்டமான விஷயம். ஸோ எல்லாத்தையும் பண்ணணும். அண்ட் சார், இந்த ஸ்மார்ட் யுகத்தில், ஓடிடி காலத்தில், மேடை நாடகங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? காலத்துக்கு ஏற்ப அதுவும் வந்து வெவ்வேறு வடிவங்களை அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல வந்து பிரசீனியத்தில் இருந்த, அதாவது மேடைகளில் நடந்துட்டு இருந்த நாடகம், இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன இடங்கள் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஹால் கிடைக்கும் போது ஒரு இன்ஃபார்மல் பர்ஃபார்மன்ஸை ரெடி பண்ணுறாங்க, அதை வந்து அவங்களுடைய நண்பர்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறாங்க. குழுக்களாக வந்து தனித்தனி குழுக்களாக இயங்கி தனக்கான பார்வையாளர்களை உருவாக்கிக்கிறாங்க. இதுலேருந்து அடுத்ததுக்கு போவோம், அங்கேருந்து யூடியூபுக்கு வராங்க, அங்கேருந்து சினிமாவுக்கு வராங்க. இப்படி அது தன்னால் ஒரு வடிவத்தை எடுத்துக்குது, இளைஞர்களை கூட பயணிக்கிறாங்க. இது இப்படி மாறிட்டே வரும். அதாவது மேடை இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. முதல்ல டிவி வந்தது, இப்போ நாடகமும் வந்துடுது. ஸோ அது அப்படியே மாறிட்டே வரும். சூப்பர், நல்ல நல்ல விஷயமாக தான் அது நடக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சார், உங்களை வந்து நாங்கள் நிறைய ஜேர்னலில் பார்த்துருக்கோம். இயக்குனர் குமரவேலா எப்போ பார்க்கலாம் சார்? அண்ட் திரைத்துறையில் உங்களுடைய கனவு அண்ட் லட்சியம் என்ன சார்? கனவு லட்சியம் அப்படின்லாம் நான் ஒன்றும் வச்சுக்கல. அது வந்து நதி மாதிரி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற, கோ வித் த ஃப்ளோ, எது வருதோ அதில் எது பிடித்ததோ அதை செய்யணும். அப்படி தான் நான் வச்சுருக்கேன். அப்படி ஒருவேளை எனக்கு இதை இயக்கியே தீரணும்னு இருந்ததுன்னா நான் நிச்சயம் இயக்குவேன். கண்டிப்பாக சார், அந்த ஃப்ளோவில் வந்து ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறதும் வரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நிச்சயமாக நான் எந்த தடையும் வச்சுக்கல. சார், வரலாற்றில் ராஜேந்திர சோழர், ராஜராஜ சோழர் இவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும். வேறு எதெல்லாம் கற்பனை கதாபாத்திரம் சார்? ஆழ்வார்க்கடியான் நம்பி, நந்தினி, பூங்குழலி, பழுவேட்டரையரும் ஒரு பழுவேட்டரையர் இருந்தால் தானே இருக்குது. அது எல்லாமே புனைவு தான். சம்புவரையர்கள் அவங்க அந்த காலகட்டத்தில் அதற்கு பின்னால் வந்தவர்கள். இப்படி பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் வந்து குந்தவியின் கணவர் அப்படின்னு தான் பதிவு இருக்குது. ஸோ அதை இவ்வளோ பெருசாக அவர் ஆக்கியிருக்கார். அது ஒரு பெயர், அதை இவ்வளோ பெருசாக ஆக்கி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்கார். அப்படி கேட்டிங்கன்னா வந்தியத்தேவனும் கற்பனை பாத்திரம் தான் நான் சொல்லுவேன், வரலாற்றில் இருந்திருந்தாலும். அதே மாதிரி கரிகாலனுக்கு ஒரு அவருடைய கொலை தான் ரெஃபரன்ஸ். அவர் கொடுத்த சில, இந்த திருவத்தியூரில் ஒரு கோயிலுக்கு சில கொடுத்துருக்காரு, சாசனங்கள், பட்டைகள், இப்படி தான் இருக்குது. இவங்க இப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ அது அந்த எல்லா பெருமையும் வந்து கல்கிக்கு தான் கொடுக்கணும். அவர் எழுதினது தான் அது. அதை வரலாறு மாதிரி நம்ம காட்டியிருக்கார். அவரே சொல்லியிருந்தாலும் நமக்கு இன்னும் அந்த கேள்வி இருக்கிறதும், நாம் அதை பேசிக்கிட்டு இருக்கிறதும் அது அவருக்கு தான். சார், பொன்னியின் செல்வன் பார்ட் 2, இதை பற்றி நம்ம சன் டிவி நேயர்களுக்கும் பொன்னியின் செல்வன் ரசிகர்களுக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் சொல்லுங்கள் சார். பார்ட் 1 விட அது நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஜாலியாக வாங்க, இதே மாதிரி கொண்டாடுவீங்க. அண்ட் சார், இந்த அரை மணி நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நடிகராக அண்ட் முக்கியமாக இன்றைக்கி ஒரு எழுத்தாளராக நிறைய முக்கியமான விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. பொன்னியின் செல்வனில் இருக்கிற சில கதாபாத்திரங்கள், எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி கூட இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக பார்ட் 2 வந்ததுக்கப்புறமா திரும்ப இதே மாதிரி எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றியும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எஸ் சார், ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ஸோ இன்றைக்கி நம்ம வணக்கம் தும்லா நிகழ்ச்சியில் மேடை நாடக கலைஞர், நடிகர், பொன்னியின் செல்வன் திரைக்கதை எழுத்தாளர் திரு இளங்கோ குமரவேல் அவர்கள் கலந்துக்கிட்டு பொன்னியின் செல்வன் பற்றியும் அவருடைய திரைப்பயணத்தை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தும்லா நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், திஸ் இஸ் பூஜிதா அண்ட் ராகேஷ் சைனிங் ஆஃப். இது வணக்கம் தும்லா, வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.